இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். ஒரு இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இது வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. ஆனால் இதில் எனக்கே என்னுடைய மனைவிக்கே வந்து ஒரு இது வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்னன்றத உங்களுக்கு நான் வந்து இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். எப்படின்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த ஹிந்திக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிஎம் கார்டு பின் நம்பர் எல்லாம் கேட்பாங்க. அதை கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துடுவாங்க. இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்ததுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் பே மூலமாக அவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என் மனைவிக்கு வந்து அது நடந்திருக்கு. நல்ல வேலை அவங்க வந்துட்டு அது எதுவுமே ஆப்ரேட் பண்ணலை. என்கிட்ட கேட்டதுனால நான் வந்து சொல்லிட்டேன். எப்படின்னா என் மனைவி வந்து ஒரு சின்ன சாரீ பிஸ்னஸ் ஆன்லைனில் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 10 சாரீ ஆர்டர் கேட்டிருந்தார். என் மனைவி வந்து 10 ஆர்டருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அமௌண்ட்டெலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா என் ஒய்ஃபோட நம்பர் ஜிபே நம்பர் கேட்டார். என் ஒய்ஃபும் வந்து ஜிபே நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துட்ட பிறகு அவர் என்ன பண்ணார்னா என் ஒய்ஃபுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போடாமல், அதாவது 10 சாரீக்கு உண்டான ஒரு உதாரணத்துக்கு ஒரு 300 சாரீ 300 ரூபா ஒரு சாரினா 10 சாரீ 3000 ரூபா, அது 3000 அமௌண்ட்டு அவர் வந்து என் ஒய்ஃபுடைய அக்கௌண்ட்டில் போடாமல் அவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு சின்ன ஸ்கேனர் ஒன்று அனுப்பிச்சிருந்தார். அதில் வந்து 5 ரூபான்னு போட்டிருந்தார். இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். இதை வந்து என் மனைவிக்கு வந்து டவுட் வந்துருச்சு. டவுட் வந்து நேராக வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை, இது வந்து ஸ்கேமரு, இது நீங்கள் பண்ணாதீங்க, இதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடும், அதுலேருந்து உங்கள் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணிட்டா நீங்கள் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், நான் எனக்கு இமீடியட்டாக ஒரு 10 சாரி வேணும், நான் அர்ஜென்ட்டாக வேணும் எனக்கு ஸ்கேன் பண்ணி தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க என்ன பண்ணாங்க, ஒய்ஃபு இந்த ஸ்கேனர் வந்து இது வந்து ஸ்கேமரு, நீங்கள் வந்து ஃப்ராட் பண்ணுறீங்க, ஸோ இனிமேல் வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டா உஷாராக ஓடி போயிட்டான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் தெரியாத நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேனர் நாங்கள் வந்து தெரியாமல் பணம் போட்டுட்டோம், தயவு செஞ்சு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணாதீங்க. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இது வந்து உண்மையானு. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துச்சா பிறகு, சப்போஸ் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்தமாதிரி நான் தெரியாமல் போட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ இதுதான் இனி வரும் காலங்களில் ஜாக்கிரதையாக இருங்க, நிறைய ஏமாற்றுவார் நடக்கும். தயவு செஞ்சு இந்த ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புறது வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் வீட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் சரிங்களா. இது என் ஒய்ஃப்க்கு நடந்திருக்கு, நல்ல வேலை எங்களுக்கு எந்த பணமும் போகல, நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக பார்த்து பிளாக் பண்ணுங்க, கரெக்டாக இருந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. காட் பிளெஸ் யூ. இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.